வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். யோபு 12:10. அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஞானம் மகத்தானது, கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. அதற்கு ஒரு வரையறை கொடுக்கவே முடியாது. கடவுளுடைய அன்பை வரையறுத்து கூறவே இயலாது. ஏனென்றால் ஒருவேளை நாம் ஒரு வரையறை கொடுத்தால் அதற்குள்ளாகவே அந்த வரையறுக்குள்ளாகவே நம்முடைய அறிவை நாம் முடித்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளுடைய அன்பு மிக உயர்ந்தது, அதற்கு ஒரு எல்லை இல்லை. எனவேதான் நாம் பாடுவோம், சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், காட்ஸ் லவ் இஸ் சோ வண்டர்ஃபுல், இட் இஸ் சோ ஹை, இட் இஸ் சோ டீப், இட் இஸ் சோ வைட். இந்த இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம், அவர் கையில்தான், ஆண்டவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் உள்ளன. மனித இன ஒரு மிக உயர்ந்த உன்னதமான இனம். மனித இனத்தின் மூச்சும் ஆண்டவர் கையில்தான் உள்ளன. எப்படி ஆண்டவரை நாம் புகழ முடியும்? எப்படி நாம் ஆண்டவரை மாட்சிப்படுத்த முடியும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பானது நம்மை எப்படி பாதுகாப்பது? நம்முடைய உயிரை, மனித இனத்தின் உயிரை எப்படி பாதுகாப்பது? அனைத்து படைப்புகளினுடைய உயிரையும் எப்படி பாதுகாப்பது? எப்படி வழிநடத்துவது என்றெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சிந்திக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். இதோ இந்த இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் உள்ளன, மனித இனத்தின் உயிரும் உள்ளது. வலிமைமிகு செயல்களிலே தெரியும் கடவுளின் ஞானம் என்று சொல்வார்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடைந்தவராக இருக்கின்றார். அதே வேளையில் கடவுளுக்கு உரிய பண்பை, மாண்பை, மகத்துவத்தை தருவதிலே தெரிந்தவராயிருக்கின்றார். எனவேதான் இழப்பு ஏற்பட்ட போது கடவுள் தந்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்ற உயிரிய எண்ணத்தோடு, உயிரிய சிந்தனையோடு இருந்தார். அவரை போல நாமும் கடவுள் நமக்கு தருகின்றார், உயிர் தருகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார் என்ற சிந்தனையோடு வாழ்வோம். ஆமேன். என் கடவுளே வாழி, என் ஆத்ம ரட்சணியத்தின் ஒளியே வாழி, பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே, நான் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள். நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதனாலும் அவைகளுக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்ய நான் வல்லவன் அல்ல என்பதனாலும், ஒரு தூசியை போலிருக்கிற நான் தேவரீராலே அந்த பெருங்கடமையை சரிப்படுத்த வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆ பிதாவே, உமது வலப்பக்கத்தில் எழுந்தருகிறவரால் இந்த பெருங்கடமை ஆகக் கடவதென்று ஆவலோடும் தாழ்ச்சியோடும் ஆசிக்கிறேன்.
இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஸ்திப்படுகிறேன். ஓ பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவான திரித்துவ பரிசுத்த ஏக கடவுளே, தேவரீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன். என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திருப்பார்வைக்கு அருவறுப்பானவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடி என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எனக்கு கட்டளையிட்டறலும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்திருக்கும் பரம வரப்பிரசாதங்களையும் இவ்வுலகத்தில் அனுபவிக்க செய்தறலும். நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் திருச்சபையின் இரகசியங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஆண்டவரே, உலகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தரலும். ஆண்டவரே, பாவத்தில் விறுவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும். ஓ ஆண்டவரே, எங்களை தேவரீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயை செய்தரலும். எங்கள் சித்தமல்ல, தேவரீருடைய திரு சித்தமே நிறைவேற கடவுது. ஆத்தும சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதல், கஸ்தி நிர்பாக்கிய சோதனை துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றறவு செய்தரலும். கடைசியாய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிடவும், பாவிகளுக்கு பாவ பொறுத்தல் அளிக்கவும், தேவருடைய பரிசுத்த ஆதரவில் இவ்வுலகு முழுமையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்தும சோதனை செய்ய வேண்டிய செப தியானங்களை செய்ய விடாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டித்தனத்தினால் குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்தது பாவம். சர்வேஸ்வரனுடைய சமூகத்துக்கு முன் இருக்க பிரயாசைப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பல் இல்லாமல் இருந்தும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் அல்லது தாமதப்படுத்தியதும் பாவம். ஆங்காரம், கோபம், பொறுமை, காய்மகாரம், பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களை அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களே தப்பிதங்களை குறித்து இழிவாக பேசினதும் வழக்கமாய் விழுகிற பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பாவம். அற்ப பாவத்தை முதலால் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தத்தாலும் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசைப்படாமல் போனதும், பரிசுத்தமாய் நடக்க ஜபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தாமல் இருந்ததும் பாவம். இவைகளெல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்த மனஸ்தாவப்படுகிறேன். ஓம் மாட்சி பொருந்திய ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நான் பரலோகத்திற்கு தேவருடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவ தோஷங்களை கட்டி கொண்டேனே. தேவருடைய பிரமாணிக்க ஊழியக்காரன் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியற்றவன் அல்லவே. ஏனென்றால் தேவரே எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றி அறிந்த தோத்திரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே. என் பாவங்களுக்கு தக்க தண்டனையும் என் குற்றத்திற்காக ஏற்ற மனஸ்தாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன்? ஐயையோ, நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம். ஆனால் பூலோகத்தில் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் நேசிக்கத்தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருத்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவ பார்க்கின்றது. ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வலுவாதபடி எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும், நான் அற்ப சோதனைக்கு உள்ளாகுகையில் மரண பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்திருளும். சர்வ சக்தி உடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவருக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும், நான் அற்ப சோதனைக்கு உள்ளாகுகையில் மரண பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்தரலும். சர்வசக்தியுடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோசனம் தந்தரலும்.
மகாநீச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாயிருப்பது என்ன நிர்பாக்கியம்! ஆ, தேவரீர் கோபமாயிருக்கிற போது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கி அருளும். ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா, நாங்கள் உமது பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர், நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இறைக்கின்றோம். எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதரின் திரு ஊற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரைகளை சுத்திகரித்தருளும். அவருடைய திரு இரத்தத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியருளும். ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே, தேவரீர் மாத்திரம் எங்கள் பாவ பொறுத்தலுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். சுத்தமும் சம்பூர்ணமும் பொருந்திய நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கு உதரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசையை தர தேவரீரை மன்றாடுகிறோம். ஓ ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாறவும் நித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்தருளும். ஆண்டவரே, எங்களை உமது திரு நேத்திரத்தின் விழியைப் போல காத்தருளும். தேவரீருடைய இறக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களை ரட்சித்தருளும். இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும். எங்கள் பேரில் தயை வைத்தருளும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரீர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே, தேவருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவது. ஓ ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அழுகுரல் தேவரில் சன்னிதானத்தில் மட்டும் வரக்கடவது. பிரார்த்திக்க கடவோம். ஓ ஆண்டவரே, இந்த வாசத்தலத்தில் இருக்கிற சத்துராயின் மாய கண்ணியை நீக்கிட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாருடைய மூலமாய் தேவருடைய ஆசீர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கும் எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவருடைய பரிசுத்த சம்மனசுகள் இறங்கி வர கடவார்களாக. ஆமென். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயருள் அனுமனத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூயர்